Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, we will talk about Microsoft Word document. How to add a screenshot? That's what we will talk about. So, this is another name for screen clipping. This is the name of the desktop. You can add a screenshot quick. Now, how to add it? First, you can minimize Word document. Now, there is a desktop. Now, you can add a screenshot. That's what you can do. You can go to the insert. You can add a screenshot. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் கிளிப்பிங்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்கள் டெஸ்க்டாப் வந்து இந்த மாதிரி வந்து மாறிடும். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கோடனா ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சரி, இது மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்னா வேறு டெஸ்க்டாப்ல இருக்கிற வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாக்குமெண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட் போயிட்டு மறுபடியும் இன்சர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் கிளிப், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்லேருந்து வந்தீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இது வந்துடும். இப்போ ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதையும் ஸ்க்ரீன் கிளிப்பிங் எடுத்துக்க முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்துருச்சு. ஓகேங்களா? அது மாதிரி இப்போ ஒரு வெப்பேஜஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களோட கரண்ட் டெஸ்க்டாப் விண்டோ வந்து இதுதான் இருக்குது. இப்போ இதையும் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். அதேமாதிரி இன்சர்ட்டில் போங்க, ஸ்க்ரீன்ஷாட்டில் போங்க. இப்போ ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக மினிமைஸ் பண்ணும்போது உங்களோட வெப்பேஜஸ் மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கிற நார்மல் டெஸ்க்டாப் ப்ளஸ் டெஸ்க்டாப் இருக்கிற எந்த அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.